மொழி, கலை மற்றும் கலாச்சாரம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் பாரம்பரிய பாடல்களை பாடுவதற்கு கல்வி அமைச்சு ஒருபோதும் தடை விதித்ததில்லை. தேசிய அளவில் நடைபெற்ற செந்தமிழ் விழாவில் கடவுள் வாழ்த்தும் தமிழ் வாழ்த்தும் பாடுவதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக எழுந்திருக்கும் சர்ச்சைகளை கல்வி அமைச்சு கவனத்தில் கொள்வதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் பினாங்கு மாநில கல்வித்துறை JPNPP தெரிவித்திருக்கிறது. இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் JPNPP விளக்கம் அளித்துள்ளது. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதோடு பல இன சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் என்பதால் அதனை கல்வி அமைச்சு தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சின் சில அதிகாரிகளின் இதுபோன்ற செயல்களால் மக்களிடையே குழப்பம் ஏற்படுவதாக பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ சுந்தரராஜு சோமு வருத்தம் தெரிவித்திருந்தார். நவம்பர் 23 கபாலு பாத்தாசில் நடைபெற்ற தமிழ் பள்ளிகள் மற்றும் இடைநிலை பள்ளிகளுக்கான செந்தமிழ் விழாவில் கடவுள் வாழ்த்தும் தமிழ் வாழ்த்தும் பாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததோடு அந்நிகழ்ச்சிக்கான பதாகையில் திருவள்ளுவர் படத்தை நீக்கவும் உத்தரவிடப்பட்டிருந்தது தொடர்பில் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்திருந்தனா்.